இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணாவது தான் யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி போய்ட்டு வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் ரன் ஒரு கடை இருக்கோம். இறங்கி டீயை போட்டால் வேறு லெவலில் வச்சு தூக்கணும். நம்ம டீயை குடிச்சிட்டு நம்ம மாப்பிள்ள வேறு டீயை குடிச்சிட்டு மாப்பிள்ள நம்மளும் வீடியோ ஒரு வீடியோ தான் மாப்பிள்ள அப்படின்னு வச்சு மாப்பிள்ள ஒரு வீடியோ எடுத்தால் மாப்பிள்ள வேறு லெவலில் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே இருக்க மாட்டோம். இங்கே எங்கே இருக்குன்னா கரெக்டாக பொள்ளாச்சி பக்கத்தில் குடும்பம் வேறு லெவலில் சன்செட் இருக்குங்க. விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு கடை வேறு லெவலில் சன்செட் இருக்கும். சரி வாங்க அங்கிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி திரும்பினா இங்கிட்டு போய் எங்கிட்டு பார்த்தா தனியாக தான் ஐஸ் கிடக்கு, எங்கிட்டு பார்த்தாலும் தனியாக கிடக்குன்னு சொல்லி சரி வாங்க அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போனால் கொஞ்சம் கொஞ்சம் விடிய சைடில் பார்த்தீங்கன்னா லைனில் கிராஸ் ஆகிட்டு தண்ணியாக கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓடி தெரியாது அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை தண்ணியில் வச்சா வேறு லெவலில் வச்சுருந்துச்சு. அப்படியே சரி எந்த பக்கம் தாண்டி போனால் நம்ம பசங்க போகிறான் ஆற்றுப்படியில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆயில் தண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துக்கிறதுல மால் புறா இறங்கி தண்ணி கிளம்பி எடுத்துருக்கேன். நம்ம காய்ஸ் பூரா சவுண்ட் விடுறாங்க பார்த்தீங்கன்னா பாறையில் இறங்கி ஒன்று மலையிலேருந்து தண்ணி வருது. இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு பாருங்க காய்ஸ், பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்திருக்கும் போல காய்ஸ், வேறு லெவலில் தண்ணி அரிச்சு போயிருக்கும் போல. இந்த ஓரம் பூரா சூப்பராக இருக்குது காய்ஸ். வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போங்க, ஏன்னா ஏரியா வந்து வேறு லெவலில் சில்னஸாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் திருமூஞ்சி ஃபால்ஸுக்கே போயிடும் காய்ஸ். டேம் அங்கே இருக்கு காய்ஸ், சுற்றி கண்ணு கட்டினதுல டேம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் நல்லா விடிஞ்சிருச்சு காய்ஸ். விடிஞ்ச மணி மணியத்துலன்னு பார்த்தீங்கன்னா மணி 6:30 காய்ஸ் கரெக்டாக. இப்போ நேராக நம்ம உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் காய்ஸ் போனோம். ஏன்னா இங்கே வந்து 8:10 தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அது வரையும் நம்ம வந்து 2 மணி நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் குரங்கு போகலான் தெரியுது மாதிரி போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் முன்னாடி போயிட்டுருக்காங்க காய்ஸ். காய்ஸ் குளிக்கிறதுக்கு வந்து மலைக்கு மேலே போகணுமா காய்ஸ், திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த பக்கம் போகிறோம் தெரியாமல் முன்னாடி போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா கோயில்லாம் வேறு லெவலில் கட்டியிருப்பாங்க போல. இந்த பக்கம் போகிறது பார்த்தீங்கன்னா பாலம், இந்த பக்கம்தான் போகணும்னு நினைக்கிறோம். சரியான ஒரு கூடியாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கிட்டத்தட்ட உட்காந்துட்டு இப்போ தான் காய்ஸ் ஓப்பன் பண்ணா. ஓப்பன் பண்ண டிக்கெட் எவ்வளோ கிட்ட 50 ரூபா. சரி 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக உள்ளே நடந்து போயிட்டு தான் காய்ஸ் இருக்கான். என்ன எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கோம், தண்ணி நிறையா வரணும்னு வேறு லெவலில் வரும் நம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாமா. ஏன் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் போட்டு மலைக்கில் விட்டாங்க ஸ்குவாட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாறையிலே படி செதுக்கியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹைட் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி வேறு லெவலில் காட்டாத்துலாம் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் வரும் ஸ்குவாட். கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இழுத்து போய் பாறையில் அடிச்சிருந்தேன் டம்மு. போனை வந்து மாறதான்டா கொடுத்துட்டு நம்ம குளிப்போம். தண்ணி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, சவுண்டு நல்லா பறிச்சு போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துடும் நினைக்கிறேன். முன்னாடி போறாங்க வேமா போயிட்டு இருக்கு. திருமூர்த்தி ஃபால்ஸ் பார்க்கணும்னு ஒரு ஆசையில் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் போயிட்டு இருக்கு.
அந்த இதான குடிக்கிறடா இருக்கு. நம்ம வந்துட்டோம். என்ன எப்படி பார்த்தா அரிய பாரு திருமூர்த்தி ஃபர்ஸ்ட் மிரர் காய் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பசங்கெல்லாம் வேற லெவலில் என்ஜாய் மூமெண்ட்டில் எவன் போயிட்டுருக்காங்க. முன்னாடி வேற ஒரு 10 பேர் போயிட்டாங்க அந்த பசங்க. பார்த்தீங்கன்னா படியில் ஏறி அந்த பக்கம் போயிட்டு போவாங்க. ஒரே வழியாக பார்த்துட்டீங்க நம்ம வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் இரும்பில் போட்டு வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பசங்கெல்லாம் முன்னாடி போய் குளிச்சுக்கிருக்காங்க காய்ஸ். வேற லெவலில் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டாத்து அருவியாக கொட்டுது தண்ணி வேறு லெவலில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க உடுமலைப்பட்டிக்கு பக்கத்தில் காய்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு வேற லெவலில் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் குளிக்கலாம். குளிச்சுக்கிட்டே வெளியே ஒரு வழியாக நம்ம வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ நேராக போயிட்டு குளியில் போட வேண்டியதான். நம்ம பசங்களும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோட கற்றுக்கிட்டே கொடுக்குறாங்க. பாருங்கள் நேராக போகிறோம். நம்மளும் போய் குளிக்கிறோம். வேறு லெவலில் பண்ணுறோம். வாங்க போய் குளிக்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மலையான டிஸ்ட்ரிக்டு. பார்த்தீங்கன்னா மரம்லாம் வேறு லெவலில் வளர்ந்து கிடக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமாக இருக்குது. இங்கேருந்து டேமுக்கு தண்ணி அதிகபட்சமாக போகுது. வேறு லெவலில் பாருங்கள். பூமியிலேயே தண்ணி வர மாட்டேங்குது. மலம் அதிகமாக தண்ணி வந்து சரி பாங்க நம்ம வந்து வேலை பார்ப்போம். காய்ஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த தருணங்கள் வந்துடுச்சு. நேராக போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். நேரம் வந்துடுச்சு. சின்ன சார் தம்மு தம்மு மேலே காய்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மேலே போகிட மாட்டேங்கிறாங்க காய்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு லெவலில் மேலேருந்து தண்ணி ஊற்றிலேருந்து வந்து இருக்க முடியும் காய்ஸ். சரி வாங்க நம்ம குளிப்போம். நிறையா குளிச்சுட்டு மூணார் கிழமை வந்துதான் காய்ஸ். ஒருபடியாக பார்த்திங்கன்னா நம்ம திருமணி ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வேறு லெவலில் குளிச்சாச்சு. தலையெல்லாம் க்ளீன் பண்ணுறது சரியான குளிமையாக இருக்குது. தண்ணி கேமரா வேறு ப்ளர் ஆகிட்டே இருக்குது. தண்ணி போட்டு போட்டு அதை வேறு துறை சுவை தான் கழிச்சு எடுத்துக்கிருக்கோம். ஏன் நம்ம பசங்க வேறு லெவலில் குளிச்சிருக்கேன். கூட்டம் வேறு அதிகமாக வந்துடுச்சு. சரி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குளிச்ச இடம் இங்கே இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸு இங்கே வச்சுருந்தோம். எடுத்துக்கிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா பெரும் காடாக இருக்குது. இன்னும் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் ஆகி போச்சு. இன்றைக்கி வந்து பசங்க வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி காய்ஸ் வாங்க நம்ம கிளம்புவோம். நம்ம பசங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் நம்ம வந்து கேரளா மூணாருக்கு போக வேண்டியதாங்க காய்ஸ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேமில் தாங்க வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா டேமில் இறங்கி நின்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா டேம் வந்து திறக்காமல் இருக்குது. இதில் போக விட மாட்டாங்க போகிற அந்த பக்கம். இந்த பக்கம் இருந்தாலே பார்த்தோம்னா டேமில் தண்ணி கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்குது. டேம் வந்து லெவலில் அந்த காலத்தில் கட்டணும். மழையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எது காய்ஸ் நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்தாச்சு. நீ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
யார் ஸ்குவாட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து தமிழ்நாடு டு கேரளா போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி ஃபால்ஸ் முடிச்சாது கைஸ். அதாவது நம்ம வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 hours 3 hours நம்ம கேரளா பாட்டு போயிடுவோம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸ் பார்த்துருக்கோம், நாளைக்கு எபிசோடில் நம்ம வந்து கேரளா ஃபால்ஸ் பார்ப்போம்.